Hi, hello friends. Hope you are all doing good. So in the video, enna nama paaka porona about miscarriage, causes of miscarriage and symptoms and how to overcome that. So idu video ku poradhukku munadi or chinna motivation story nama paaka porom. In the story la there is a old man, avar peru Mr. J vechikalanga. Avar romba kadavul bhakti mikkavar. So avar oru naal pray pannit irukkaru, oorla periya vellam vandrudhu. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுது, அவரால் இருக்க முடியல. ஸோ எல்லா மக்களும் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இவர் எல்லா மக்களும் காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. ஸோ காட் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய போட் அனுப்புகிறாரு. ஸோ மக்கள் எல்லாருமே அதில் ஏறி போகிறதுக்கு இருக்கும்போது இந்த மிஸ்டர் ஜே வந்து ஏற மாட்டுறாரு. ஏன் வரமாட்டீங்க ஓல்ட் மேன் கேட்கும்போது, இல்லை எனக்கு கடவுள் காப்பாற்றுவார், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஃபஸ்ட் போட் கிளம்பிடுதுங்க. அவர் அப்பவும் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. தட் ஓல்ட் மேன் திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு, கடவுள் வந்து ஒரு போட் திரும்ப அனுப்புகிறாரு. தாத்தா அந்த போட்லேயே ஏற மாட்டுறாரு. ஏன் வரமாட்டீங்க, சாக போகிறீங்களான்னு கேட்டால், நீங்கள் போனாலும் எனக்கு கடவுள் காப்பாற்றுவார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி அந்த என்ன சொல்கிறது, தாத்தா வந்து இறக்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது. மொட்டை மாடியில் இருந்தாலும் தண்ணியில் மூழ்கி இறந்துடுறாரு. ஹெவனுக்கு போய் காட் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாருங்க. உங்களை தானே நம்பிட்டு இருந்தேன், என்னை ஏன் நீங்கள் காப்பாற்ற நீங்கள் வரலன்னு கேட்குறாரு. காட் என்ன சொல்கிறாரு, உன்னை காப்பாற்றுறதுக்காக தானேப்பா நான் தான்ப்பா ரெண்டு போட் அனுப்புகிறேன், நீ ஏன்ப்பா அதில் ஏறி வரலன்னு கேட்குறாரு. ஸோ இந்த சின்ன ஸ்டோரியிலேருந்து நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்னென்னா, காட் வந்து நம்மளுக்கு வழி தாங்க காட்டுவார், அந்த வழியில் நம்ம தான் போகணும், அவரே நம்மளை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார், நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ கைஸ், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் ஆல்வேஸ். காட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஹீ வில் ஹாவ் அ பெட்டர் பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அதனால் எப்போவுமே வந்து ஹோப்ஸ் மட்டும் விடாதீங்க. டோன்ட் பி இன் ஸ்ட்ரெஸ். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இந்த ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மிஸ்கேரேஜ், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஸ்ட்ரெஸ்னலாம் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. ஸோ டோன்ட் அந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸுக்கு தயவுசெய்து போகாதீங்க. எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இப்போ இருக்க அட்வான்ஸ்ட் மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் நிறைய இருக்குது, எல்லாமே பாசிபிள். ஸோ எங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே எங்களுக்கு 2 மிஸ்கேரேஜ். அந்த விதத்தில் எனக்கு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடஞ்சாங்க அப்போது, வேண்டாம்ப்பா உன் ஹெல்த் ஏதாவது ஆகிடும், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் ஹோப்ஸ் விடவே இல்லை. நான் 5 தடவை 6 தடவை மிஸ்கேரேஜ் ஆனாலும் ஐ வாண்ட் அ பேபி, ஐ வில் ட்ரை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தேன். ஸோ அதனால தான் எங்ககிட்ட இப்போ கையில் ஒரு பாப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுக்காதீங்க, ஹோப்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் மிஸ்கேரேஜ் பற்றி. மிஸ்கேரேஜ் வந்து காமனாகவே 25% ஆஃப் த ப்ரெக்னென்ட் உமனுக்கு நடக்குது, காமன். அது என்ன காரணத்தினாலன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நிறைய பேருக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா அபார்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஆகுதா, நிறைய பேர் காமனாக ஆகலாம். அதுவே 2 தடவைக்கு மேலே ஆகுதுன்னா அது ஏதாவது காசஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, இப்போ மிஸ்கேரேஜ் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? சடனாக உங்களுக்கு அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளீடிங் வரும், கிளாட்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும் பாருங்கள், குமட்டுறது, வாந்தி வர்றது, மயக்கம், அது எல்லாமே இல்லாமல் போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணி அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க, எப்படி பேபி நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி எப்படி போயிட்டுருக்குன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு எஃப்ஹெச் ஹார்ட் பீட் இல்லாமல் போகலாம், இல்லை ஆல்ரெடி பாத்ரூம் போகும்போதே அபார்ஷன் ஆகிட்டுருக்கலாம், யூட்ரஸ் எம்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் தாங்க. இப்போ எங்களுக்குமே எனக்குமே வந்திருக்கு, நான் அது பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மிஸ்ட் அபார்ஷன் இருந்தது, எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் எதிர்ச்சியாக போயிருந்தேன். அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 10 வீக்ஸில் ஹார்ட் பீட் இல்லாமல் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் தான். அது என்னோடய செகண்ட் டைம் நான் கன்சீவ் ஆயிருந்தேன், ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி தாங்க வரணும். லைஃப்னால் எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பவர் கண்டிப்பாக இருக்குது. அந்த பவர் இருந்தால் தான் நம்மளால் என்ன சொல்கிறது, உமனுக்கு ரொம்ப பவர் இருக்குன்றதே நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோடய டெலிவரி அப்போ தான். எவ்வளோ பெயின்னா அந்த மாதிரி ஒரு பெயின் நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது, டாலரேட் பண்ண முடியாத பெயினே நம்ம உடம்பு டாலரேட் பண்ணிருச்சு. ஸோ நம்மளால் முடியும் உமன்ஸ், நம்ம ஹோப் லூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தைரியமாக இருக்கணும், சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ காசஸ்க்காக போகலாம். காமனாக மிஸ்கேரேஜ் எதனாலலாம் நடக்குது? இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்குது பாருங்கள், 3 மாதம், 4 மாதம் அந்த டைம்லலாம் ஆகுறது வந்து குரோமோசோம் அப்னார்மாலிட்டி.
ஜெனட்டிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த பாப்பாக்குன்னா காமனாக அபார்ஷன் நடக்கும். அண்ட் எண்டோக்ரைன் ப்ராப்ளம், அதெல்லாம் யாருக்கு, அம்மாவுக்கு. அம்மாவுக்கு சுகர் இருந்தாலோ, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ, பிசிஓடி இருந்தாலோ, அதாவது பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், இது இருக்குது. ஸோ இந்த மூணு கண்டிஷன்லேயும் நம்ம அம்மா மதர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்காங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் யூட்ரஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டியாக இருக்கும், நார்மலாக இல்லாமல் அது உள்ள ஏதாவது வளைஞ்சு கோணையாக இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா செப்டம் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் ஆகும். அண்ட் இன்ஃபெக்ஷன், ஸோ யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன், டார்ச் இன்ஃபெக்ஷன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருந்தாலுமே நம்மளுக்கு அபார்ஷன் ரேட் ஜாஸ்தி இருக்குங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்மோக்கிங், டொபேக்கோ யூஸ், ஆல்கஹால் அண்ட் இன்க்ரீஸ் கேஃபீன் இன்டேக். கேஃபீன் இன்டேக் எப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே ப்ளீஸ் கட் டவுன் அ காஃபி. மேக்ஸிமம் நீங்கள் கன்சியூமபிள் அமௌண்ட் ஆஃப் கேஃபீன் வந்து டெய்லி ஒரு கப் அளவு காஃபி குடிக்கலாம். அது மில்க் காஃபி, நாட் லைக் இந்த கருப்பு காஃபி சொல்லுவாங்க பாருங்கள், ஃபுல் டிகாஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் காசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இம்யூனாலஜிக்கல் டிஸார்டர்ஸ், அதில் என்ன வரும், த்ரோம்போஃபீலியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் ஆன்டிஃபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், இது என்னோடய கண்டிஷன் தாங்க. இந்த கண்டிஷன்லையுமே வந்து மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, குழந்தை வளர வளர யூட்ரஸ் நல்லா தான் இருக்கும், பாப்பா பெருசாகும் போது யூட்ரஸோட வாய் வீக் ஆகிடும். ஸோ பாப்பாவை உள்ளே வச்சுக்க முடியாது, வெளியே வர்றதுனால அபார்ஷன் ஆகுது. ஸோ இந்த இதை நீங்கள் ரெகுலராக ஸ்கேன் போகிறீங்க, செக்கப் போகிறீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 25 weeks, 24 weeks அந்த டைமில் வந்து உங்களுக்கு யூட்ரஸ் வாயில் ஒரு ஸ்டிச் போட்டுருவாங்க. ஸ்டிச் போட்டுறதுனால உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து ஸ்பான்டேனியஸாக அபார்ஷன் ஆகுறதாலோ வெளியே வராமையோ சேவ் ஆகுது. அண்ட் டெலிவரிக்கு முன்னாடி அந்த ஸ்டிச் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க, ஒரு ஒரு காம்ப்ளிகேஷனுக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போகலாம். அடுத்து வந்து பிளாசண்டா. பிளாசண்டான்றது தான் அம்மாக்கும் பாப்பாக்கும் வந்து நியூட்ரியன் பிளட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் பாப்பா நம்ம யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகும் போதே ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், கரெக்டாக இம்ப்ளான்ட் ஆகிருக்காது, ஏதாவது ஒட்டி இருக்காது, பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்காது, அதனால் கூட காம்ப்ளிகேஷன் வரலாம். இல்லை கார்டு, தொப்புள் கொடி, அம்பிளிக்கல் கார்டு, அதில் ஏதாவது ஆட்ரி வெயின் ஏதாவது மாறி போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே விழுறது, அடிபடுறது, இதனால் கூட அபார்ஷன் ஆகுங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி ஏதாவது உடம்புல டிசீஸ் இருக்கலாம், லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிசிஓஎஸ் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோன்னா கரெக்டான கைடன்ஸில் இருக்கணும், அப்பப்போ இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ப்ரெக்னென்சி சக்ஸஸாக கண்டிப்பாக கொண்டு போகலாம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை, நம்ம கண்டிஷனில் இருக்குது, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தாங்க அபார்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கன்சீவே ஆக முடியாதா, திரும்ப அபார்ஷன் ஆகுமா, இந்த மாதிரி பயம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு மிஸ்கேரேஜ் தானங்க ஆயிருக்கு, உங்களுக்கு கன்சீவ் ஆகிற கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து அபார்ஷனுக்கு அப்புறம் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. கிவ் 3 months கேப் அட்லீஸ்ட். உங்களோட பாடிக்கும் சரி மைண்டுக்கும் சரி கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். நல்ல குட் மியூசிக்ஸ் லிசன் பண்ணுங்கள், நல்ல ஸ்டோரி புக்ஸ் படிங்க, ப்ளசண்ட்டான ஃபிலிம்ஸ் பாருங்கள். ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க. இஃப் யூ ட்ரைங் டு கன்சீவ் டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ். அதனாலே கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அண்ட் மிஸ்கேரேஜும் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. If you have any doubts, கீழே கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.